ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரசார கூட்டங்கள் மொரட்டுவை மோல்பே கடவுளன கீழ் இந்திபேத்த பகுதிகளில் அண்மையில் நடைபெற்றன. இந்த கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் மனோகணேசனோடு இணைந்து போட்டியிடும் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் கலாநிதி வி ஜனகன் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வு ஐடிஎம் நிறுவனத்தின் மாணவர்களால் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது பிரதேச மக்கள் முன்வைத்த கோரிக்கைகளை செவிமடுத்த கலாநிதி வி ஜனகன் அவற்றுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதாக உறுதியளித்தார். விரைவில் மொரட்டுவ பகுதிக்கான தனது குறைகள் அலுவலகத்தின் பணிகளை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவித்த அவர், தேர்தல் காலத்திற்காக மாத்திரமன்றி தொடர்ச்சியாக அந்த அலுவலகம் மக்களுக்காக திறந்திருக்கும் என்றும் குறிப்பிட்டார். மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான பல திட்டங்களை ஏற்பாடு செய்துவிட்டே தான் மக்களை சந்திக்க வந்ததாகவும், வாக்குகளை பெற்ற பின்னர் வந்து பிரச்சினைகளை பற்றி ஆராய்வதில் தனக்கு விருப்பம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். அத்தோடு கல்வி ரீதியாக எதிர்கால சந்ததியினருக்கு பாகுபாடின்றி நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப தான் உறுதுணையாக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு வருடாந்தம் வழங்கப்படும் நிதி ஒதுக்கீட்டை கொழும்பு மாவட்டத்தில் வாழும் அனைத்து மக்களுக்கும் முறையாக பகிர்ந்தளிப்பதே தனது எண்ணமாக இருப்பதாகவும் கலாநிதி வி ஜனகன் குறிப்பிட்டார்.